Kalaignar TV நேயர்களுக்கு வணக்கம் வித்தைக்காரன் படம் டீம் தான் வந்து இங்க வந்திருக்கோம் சோ நாங்க வந்து பிருந்தா அவங்க கிட்ட இன்டர்வியூ கொடுக்கலாம்னு இருக்கோம் சோ இந்த படத்தை பத்தி இந்த படத்துல நாங்க வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் பிருந்தா கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம் சோ வாங்க நம்ம மீட்டிங் சாரி இன்டர்வியூக்கு போலாம் வணக்கம் வெல்கம் வித்தைக்காரன் அப்படினு டைட்டில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு டீசர் and ட்ரைலர் பாக்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஒரு வித்தை and மாயாஜாலம் வச்சிருக்கீங்க ஃபிலிம்ல இந்த ஃபிலிம்ல வந்து சதீஷ் தான் லீடா நான் வைக்க போறேன் இதுக்கான கதை அப்படினு எப்போ முடிவு பண்ணீங்க சார் கிட்ட எப்போ சொன்னீங்க இல்ல அதுதான் இது ரிவர்ஸ் தான் நடந்துது அவர்தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப வருஷம் फ्रेंड्स நாங்க அப்ப நான் மாஸ்டர்லயும் விக்ரம் வர்க் பண்ணி முடிச்சோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பேச்சு வார்த்தை எங்க கூட இருக்குமோ நான் லியோல வர்க் பண்ண போறேன் அப்படினா அப்ப அவர்ட்ட ப்ரொடியூசர் இருந்தார் அந்த ப்ரொடியூசர் ரொம்ப நாள் கேட்டிட்டு இருந்தார் ஏதா கதை இருந்தா சொல்லுங்க சோ அப்போ சரி உன்கிட்ட தான் கதை இருந்தா சொல்லுங்க மச்சான் அப்படினா சரி ஓகே நான் ரெடி பண்றேன் அப்படி சொல்லி ரெடி பண்ணா ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் ஒரு ஐடியா மட்டும் சொன்னேன் ஹைஸ்ட் படம் பண்ணலாம் நம்ம கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணலாம் ஏர்போர்ட்ல போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்றதா சொன்னேன் கேட்டு உடனே ஓகேன்றாரு அப்புறம் கதை பண்ணோம் ஒரு 1.5 மாதம் கதை பண்ணேன் 1.5 மாதம் கதை பண்ணி போய் திருப்பி அவர்கிட்ட சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ ப்ரொடியூசர்கிட்ட பேச சொன்னார் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பர் அதாவது வந்து சார் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் வந்து ஹிட் கொடுத்த ஒரு ஃபிலிம் கொடுத்தீங்க கான்சரிங் கண்ணப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அதுக்கு அடுத்த ஃபிலிமும் நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாக நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு இருக்கிறத விட ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ்க்கான வெயிட்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணிடுமா நம்ம கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் எல்லா படமுமே பண்ணுறோம் ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கும் அது ஒரு பேய் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் அஃப்கோர்ஸ் அதில் கிடச்சிது அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷனாகவும் பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே வேறு எக்ஸ்ட்ரா லெவல் டெக்னீஷியன்ஸும் அதில் கிடச்சிருந்தாங்க பட் இது கொஞ்சம் புது டீம் தான் ஆனால் ஒரு கதையாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் அது வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் நிச்சயமாக எல்லாரையும் மனசையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்புகிறேன் இன்னொன்று பேரலாக தான் பண்ணது ஆக்சுவலாக காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கு அப்புறம் இது இல்லை காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கு கதை எனக்கு தெரியும் எனக்கு என்னவா பண்ண போகிறாருன்னு தெரியும் ஐடியா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு டேரக்டர் பெருசாக பழக்கம் இல்லை என்ன நடக்குதுன்றது அப்போ என்ன சொல்கிறாப்புல பேரலாக ஷூட் பண்ணோம் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்புறம் நாங்கள் இப்படி பேரலாக அவங்க ஒரு மாதம் நாங்கள் ஒரு மாதம் தான் ஷூட் பண்ணது ஓகே ஓகே தாரணி நீங்கள் இதில் என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க விதைக்காரனில் சின்ன ரோல் தான் ஆனால் வைக்கலான் ரோல் என்னால் தான் கதையே வந்து நடக்கும் நான் நடக்கிறதுலாம் என்னால் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட இவரோட அப்படிதான் சொன்னாங்க படம் பார்ப்பாங்களா ஒரு நாள் படம் பார்த்து ஃபோன் அடிப்பாங்களா அன்னைக்கு இருக்கு நீங்க வந்து டப்பிங் மட்டும் பார்த்துட்டு பேசிட்டீங்களா நான் பண்ணிருக்கேனா பண்ணலையேன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு எனக்கு ஒரு தனி சாங்கே இருக்கு சோ இவரோட லவ் இன்ட்ரஸ்ட் தான் நான் இவர் லவ் பண்றாரு நான் ரொம்ப தீவிரமா ஒன் சைடடா நான் லவ்னா அவங்க எனக்கு தெரியாதுங்க நான் சப்போர்ட் பண்றேன் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கனே எனக்கு தெரியல பயங்கரமா ஏன்டா நான் சொல்லவே இல்ல போய் சொல்லல அவரு ஓ அதான் சொல்லான் மூவ் பண்ணும்போது ஒருத்த குறுக்க வந்து ஆக்சுவலா அப்படி தான் இருக்கும் கதையில ஓகே ஓகே பண்ணிட்டான் ஒரு ட்விஸ்ட் ஆன கரெக்டர் தான் ஓகே அதாவது கதையிலேயே வந்து அங்கங்க நீங்க வந்து நிறைய ட்விஸ்டும் வச்சிருக்கீங்க உங்களோட கேட்ச் அண்ட் க்ரூஸ் பாக்கும்போதே வந்து ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுவும் காமெடி நிறைய இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க பேக் டு பேக் வந்து ஆனந்தராஜ் சார் கூட நீங்க வந்து வர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அடுத்து பண்ற ரெண்டு படத்துலயும் கதையில இருக்காங்க கரெக்டரா சூப்பர் 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 கேக்குறதுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு முதல்ல சொல்றவங்க வந்து சார் ஆனந்தராஜ் சார் மாதிரின்னு சொல்லுவாங்க இப்போ இது கரெக்டா வரனா சார் ஆனந்தராஜ் சார் அப்படி சொல்லியே சொல்றாங்க விட்டு வரும்போது அதாவது அந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் வந்து இவங்க தான் அப்படின்னு அந்த பிக் பண்ற விஷயமே வந்து பெரிய ப்ராசஸ் இல்லையா அது எப்படி ஃபர்ஸ்ட் கதை எழுதும்போது சதீஷ்க்கு அப்புறம் ஆனந்தராஜ் சார்ன்றது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கேரக்டர் மற்றதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணும்போது யார் அவைலபிளாக இருக்காங்க யார் சூட் ஆவாங்க யார் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருவாங்கன்ற விஷயம்லாம் பார்த்து ஒன்றுனா ஹேண்ட் பிக் பண்ணது தான் மற்றதெல்லாம் அந்த மேஜிக் பண்ணீங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையாகவே நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணீங்களா இல்லை சும்மா டைரக்டர் சொல்கிறாங்க இல்லை கற்று அப்படி பண்ண முடியாது சொல்கிறாங்க பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஒரு 2 hours முன்னாடி அவங்கள வர வச்சு கற்றுக்கிட்டது தான் ஓகே அதாவது நீங்கள் வந்து இப்போ லீடாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வந்து ஒரு பெரிய ஃபிலிமில் வந்துட்டு உங்களை வந்து காமெடியா நீங்க பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவேன் ஓ ஷூர் யா நம்ம வந்து இப்படி தான் நான் டிசைட் பண்ணி இல்ல உண்மை அதுதான் ஆஃப்டர் நாய்சேகர் வந்ததெல்லாம் வந்து லீடா வந்தது சோ அதுல நமக்கு பிடிச்ச கதைகளை வந்து செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இது வந்தா நிச்சயமா பண்ணுவீங்க பண்ணலாம் பேசிக்கலி குட் ஆக்டர் இன்ட்ரஸ்ட் இன் ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதான் இன்னும் ப்ரூவ் பண்ண நிறைய ஸ்கோப் தான் தேடிட்டு இருக்காரு அவர் சோ அதனால நாட் only ஹீரோ நாட் only காமெடியன் இப்போ சத்யராஜ் சார் தான் என்னுடைய ஒரு ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அப்படி ஆரம்பிச்சாரு அப்புறம் இதானார் ஹீரோ ஆனார் இன்னைக்கு திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த மாதிரி சினிமாவில் நல்ல பேரோடு இருக்கணும் ரொம்ப நாள் இருக்கணுங்கிறது தான் ஆசை அது மக்கள் தான் அது கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது சார் சாங்ஸ் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார் மியூசிக் வந்து மியூசிக் டேரக்டர் புது மியூசிக் டேரக்டர் தான் பிபிஆர்னு மியூசிக் டேரக்டர் ப்ரொடக்ஷன்லாம் சொன்னாங்க பார்த்து வர சொன்னாங்க பார்த்தேன் போய் பார்க்கும்போது ரஃப் டியூன்ஸ் கேட்டேன் முன்னாடி போட்டு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு 2 டியூன் காமிச்சார் ரொம்ப பிடிச்சது அப்போ மேலே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் சாங்கோட சிச்சுவேஷன் சொன்னேன் நான் ஃபோனில் தான் சொன்னேன் சிச்சுவேஷன் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நான் அது ரஃபா டியூன் போட்டு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு 3 சாங்குக்கு ரஃபா டியூன் போட்டு அனுப்பிச்சேன் எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ரொம்ப ஹாப்பி அப்புறம் வைரமுடி சார்ட்ட போனோம் அதே சிச்சுவேஷன் சொன்னேன் நான் திருப்பி அவர் இதுக்கு டியூன்ஸுக்கு இது பண்ணார் பாட்டு எழுதி கொடுத்தாரு அதுலேயும் ரொம்ப ஹாப்பி நாங்கள் ஓகே எத்தனை சாங்ஸ் வச்சுருக்கீங்க சாருக்கு அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிற பாட்டு எவ்வளோ இருக்குது மொத்தமாக அது சாங் ரொமான்ஸ் இல்லை சார் ரொம்ப சோகமாக அப்படின்ட்டாப்ல இல்லை கரெக்டாக இல்லை இல்லை வெறும்னா ஓகே ஒன் சைடில் மாதிரி தூரம் பார்க்குறாரு இவர் அதை போய் சொல்லலாம்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிய வருது ஸோ அந்த காதல் நம்ம அவ்வளோதான் அந்த காதல் தோல்வி விட்டுற காதல் ஆகிடுச்சு ஸோ விலகியாச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இந்த இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனைன்னு வருது அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு நல்லதை எப்படி பண்ணி தராருன்றது தான் ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக இருக்கும் படம் ஃபுல்லாக இது கிடையாது அது ஒரு குட்டி லேயர் பட் அது கடைசியில் முடியும் போது படம் முடியுமோ அங்கே தான் முடியும் அந்த பாயிண்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஃபாலோன்னு மீன் லைக் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா கூட அது டபுள் சைடோ ஒன் சைடோ ஃபெயிலியர் ஆகிட்டா கூட அந்த பொண்ணை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அவங்கள வந்து தேவையில்லாமல் வந்து அவங்கள பற்றி வலைத்தளங்களில் தப்பாக பேசுகிறதோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஏதாவது ஒன்று சொல்கிறதோ இல்லை வந்து ஃபிசிக்கலி ஹர்ட் பண்றதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஒரு அவேர்னஸும் நீங்க வந்து மக்களுக்கு இருக்கு. உண்மையிலே இன்னொரு லவ் எப்படி இருக்கும்னா அந்த பொண்ணு வெளிய போய்ட்டானா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒதுங்கி வரது தான் ரியல் மென்னோட லவ்வா இருக்கும். மினிமம் நல்லது கூட அவங்க போய் பண்ணணும் அது கூட அடுத்தது. மினிமம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி வந்துட்டாலே நீ உண்மையான நீ அப்பதான் நீ உண்மையான லவ் பண்ணிருக்க. போய் இந்த ஹர்ட் பண்ணி அவளை இது பண்றது உண்மையான லவ் கிடையாது. அது வந்து வேற ஒரு இட்ஸ் நாட் லவ். ஆமா. சோ இந்த அதான் இந்த படத்துல அவங்களால இவருக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்க போறல. லவ் இன் தி சென்ஸ் அப்படி பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு இவரோட உயிரை பணைய வச்சு இவரோட மொத்த லைஃப்பையும் பணைய வச்சு ஒரு ஒரு ஹைஸ்டோன் பண்ணுறாரு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாரு அந்த விஷயம் பண்ணி கூட அந்த பொண்ணு கட்டி தெரியப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கும்ல அது கூட பண்ண மாட்டார் இவர் அந்த பொண்ணு தெரியல பட் இருந்தாலும் ஓகேடா அவன் நான் லவ் பண்ண நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன்ல ஒரு காலத்தில் ஸோ அந்த 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 பொண்ணு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நல்லா இருக்கட்டும் அப்படின்றது தான் அவரோட எண்ணமாகவே இருக்கும் ஸோ அதுதான் பார்க்குறவங்களுக்கு அது அட்லீஸ்ட் அதான் நாங்கள் சொல்லிட்டு தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு 10 பேரில் ஒரு 5 பேருக்கா அது கொஞ்சம் மனசு தொடுன்றது நாங்கள் நம்புகிறோம் ஸோ அது என்ன ஆகுனா அது ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஓகே அவள் சீஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஐ எம் மைசெல்ஃப் அண்ட் இண்டிவிஜுவல் ஓகே வேணான்னா தட்ஸ் ஆர் சாய்ஸ் அவ்வளோதான் போட்டோம் நம்ம அடுத்த லைஃப் வாழ்வோன்றதான் இருக்கணுன்றதான் சொல்லுவோம் சதீஷோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பெக்யூலியராக எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அதாவது இது வரைக்கும் நான் ஒரு காமெடியனாக ஆக்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அண்ட் ரசிகர்கள் வந்து நீங்கள் சொல்லும் போதே தெரியுது லாங் லைஃபாக வந்து நம்மளுடைய நேம் அங்கே ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க இந்த ஃபில்முடைய அவுட் பார்க்கும்போதே அதில் தெரியுது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது எப்படி இருந்த சதீஷ் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் போட்டுட்டுருக்கீங்க உங்கள் கிராஃப் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அதாவது நம்ம ரொம்ப பிளான் பண்ணி அப்படி கிடையாது பட் சின்ன பிளான் அப்படின்னு யோசிச்சா கூட ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு இடம் வந்து நம்மளை நல்லாவே இதாக இருக்கும் அது எனக்கு நாய்சேகரில் எதுவாக இது இருந்ததுன்னா அந்த ஃபேண்டசி ஒன்று இருந்தது ஒரு நாய் வந்து இதாகிடுச்சு அப்புறம் அது பேசுது அப்படின்றதுலாம் ரொம்ப புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் காஞ்சூரிங் கண்ணப்பெல்லாம் அப்படி தான் எனக்கு பெயினாலே ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு இதை பிச்சு உள்ளே போகிறோம் அது உள்ளே எல்லாரும் மாட்டிக்கிறாங்க அதை எப்படி வெளில வரன்றது பயம் ப்ளஸ் ஃபன்னாகவும் பண்ணோம் அது ரெண்டு படத்துலையும் எக்ஸ்ட்ரா பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏஜிஎஸ் ஸோ அந்த கம்பெனி பண்ணதுனால அது ரெண்டு படத்தையும் சூப்பராக கொண்டு போய் சேர்த்து எல்லாம் பண்ணாங்க ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இந்த படம் இப்போது லீடாக வரப்போகுது ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த எனக்கு அந்த ஹைஸ்ட்ன்றது ரொம்ப பிடிக்கும் அது புதுசாக இருந்தது ஏன்னா அந்த மணி ஹைஸ்ட் சீரிஸ் பார்த்து எனக்கு அந்த சீரிஸ் மேலே ரொம்ப இது இருந்துச்சு அதிகமாக பார்க்கல உண்மையிலே அது பார்க்காமலே அந்த ஸ்டோரி வந்து நிறைய ஐஸ் படங்கள் பார்த்துருக்கோம்லாம் நம்ம ஸோ அது ஐஸ்ன்றது அது ரொம்ப வருஷமாக இருக்கிறது இப்போ திடீர்னு பெருசானதான் அந்த மணி ஹைஸ்ன்றது ஸோ இது அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ அதனால பண்ணிருக்கோம் சார் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களே அவங்கள பற்றியும் சொல்லுங்க அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் அதாவது ஒரு ஸ்மக்லிங் ஒரு கேங்ஸ்டர்ஸ் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஒரு அண்டர்கிரவுண்டில் ரிசர்ச் பண்ணி ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஒரு ஒரு ஹைஸ்ட் இவர் பண்ண போகிறாருன்னா அவங்ககிட்ட இருந்தால் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் கடைசியில் ஏமாற்றி படத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாரையுமே இந்த ஒரு பொண்ணுக்காக அவர் எல்லாரையுமே ஏமாற்றுவாருன்றது தான் படத்துக்குள்ளே இருக்கும் அது ஒரு ஒருத்தரே எப்படி ஏமாத்துற பட் நாட் இன் ராங் வே அதை நம்ம டோரிஃபை பண்ண மாட்டோம் நம்ம தே டிசர்வ் தட்டுன்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஏமாறுறதுன்றது அவங்க ஏமாற்றப்பட வேண்டியவர்கள் அதனால தான் அவங்களை ஏமாற்றிட்டு அவங்ககிட்டருந்து தேவையான விஷயத்தை வாங்குறாங்க பட் அவங்கள ஏமாத்துறதுக்கு இந்த பொண்ணு மட்டும் இல்லை அவங்களுமே ஒரு காரணம் அவங்கள வந்து ஏன்னா அது ஒரு ரிவெஞ்சுக்காகவும் அதை பண்ண மாதிரி இருக்கும் ஆனந்த்ராஜ் சார் வந்து உங்களுடைய முந்தைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருப்பாங்க கண்டிப்பா இதுலயே நீங்க அப்படிதான் பிக் பண்ணி அவரை வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவர் எந்த கதாபாத்திரத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னி வில்லன் தான் ஒரு மெயின் வில்லன் அதாவது நீங்க எப்படி இருந்த வில்லன் எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க ஆனா இப்போ அவருக்கு அந்த பெருமை வந்து மேபி அந்த நேஷனல் விக்னேஷ் ஈவன் ப்ரோக் தான் தேரும்ல நானூரோடில தான் ஆச்சு அது முன்னாடி அந்த முண்டா சூப்பர்ட்டியும் வந்தது அந்த ரெண்டு படத்துல அது முண்டா சூப்பர்ல பார்க்கலாம் அது ஆமா அதுல இருப்பாரு அந்த பூனை ஹெச்சிட்லாம் பண்ணுவாரு மரகத நாணயம் மூணு படம் அது இருந்துச்சு அவரோட பெஸ்ட்டா சொல்றாங்க ஆமா இப்போ எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க காஞ்சூரிங் என்ன பண்ண அவரோட பெஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ அது மாதிரி இதுலயும் ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசம் இல்ல ஒரு ரெகுலரா பண்றதா பட் ஒரு ஃபன்னியான ஒரு வில்லன் அதாவது எப்படினா அந்த மரிக்குடுங்க அத வச்சிட்டு அப்படி வரும்போது அந்த குழந்தைங்க அள்ளு விட்டுறோம்னு சொல்லுவோம் நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தால சோறு சாப்பிடுறேன் அப்படிங்கற லெவலுக்கு வந்து பயங்கரமா மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க இந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கலாம் அதான் ஒரு ஃபன்னி வில்லன் அவ்வளவுதான் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜாலியா இருக்கும் ஆனா உங்கள சுத்தியே அவர் வந்து ஆமா இவர சுத்தி ஆமா ஆமா ரொம்ப ஒரு ப்ரூட்டலா வயலண்டா கொல்றது கொலை பண்றது அப்படின்ற மாதிரி இருக்காரு ஓகே ஓகே அவரும் மேமட்டர் பட போகிற ஒரு வில்லன் அவ்வளவுதான் ஓகே அதாவது கான்சரிங் அண்ணப்ரன்ல சார் அண்ட் வந்து ரெடின் கிங்ஸ்லி அந்த காம்போ வந்து பயங்கரமா உங்களுக்கு வொர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து அடுத்த படங்கள்லயே அவங்களும் வருவாங்க ஆமா ஆமா இப்போ அடுத்து வரதுல இன்னொரு இதுல அவருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு ரோலும் இருக்கு ஓகே சோ அதான் ரெகுலரா அவங்களோட எல்லாரும் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் ஈவன் விடிவி அண்ணன் அவருக்கும் அப்படிதான் அவரோட இருந்தாலும் ஒரு நல்ல வைபா இருக்கும் உங்க படத்துல அவரோட அவர் வந்தாலே ஒரு வைப் ஆமா இல்ல நல்லாவே இருந்துச்சு அதுல ஒரு அப்பா சொல்லும்போதே ஐயோ இதுனாலே அது நம்ம அந்த வாய்ஸ் கேட்டாலே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கு இப்போ இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த சேஷு அவர் முன்னாடி ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் தர சொல்றீங்க டான்ஸ் டோட்டலாவே அவர் பேசுறது எல்லாத்துலயும் அந்த ஒரு பேர் பேசுவார்ல அது நிறைய டொல்லு சபையிலே ரொம்ப பிடிக்கும் பட் கண்டிப்பா அவரோடையும் நிறைய இது பண்ணணும்னு இதுவா இருக்கு நல்ல நல்ல காம்போ கிடைக்கும் வந்தவங்களும் கூட ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு வந்து அவரும் சரி மாறணும் ரெண்டு பேருமே நீங்க சொல்லும்போது தெரியுது அதாவது என்ன முன்னாடி தெரியாம போனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் நீங்க பிக் பண்ணி இன்னும் ஒரு ஒரு பெரிய முடியுமோ ஆமா ஆமா ஒரு சீன்ல வரவங்க எல்லாம் எனக்கு தெரியும் சின்ன தம்பி படத்துல ஒரு போட்டோல மட்டும் தான் வருவார் அவரு ஏய் தகப்பான்னு வருவார் தெரியுமா அவரே எனக்கு சூப்பர்ல அவரு அவரை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியும் இப்போ மேபி எங்க இருக்காரு என்ன இருக்குது தெரியல பட் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம சினிமா பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எல்லாருமே எனக்கு ஏன்னா இப்போ நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப பெரிய பிரம்மாண்ட ஆக்டர்ஸா இருப்பாங்க இப்போ உங்களை மாதிரியான காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து நேம் சொல்ற அளவுக்கு இருப்பாங்க அவங்கள என்ஜாய் பண்றோம் பட் அவங்களுடைய ரியல் லைஃப்னு ஒன்று வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அதே ஃபீல் தான் இருக்கும் நம்ம இப்போ என்ன அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது கொஞ்சம் நான் பெரிய டேரக்டர் ஆகிறேன் ஒரு பெரிய ஹீரோ ஆகிறன்ற போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான ஆஃபர்ஸ் கொடுப்போம் அப்புறம் வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு நினைப்பேன் நான் இவர் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்றோம் நீங்க காசு வைஸ் அப்படி சொல்லல அவர் இல்லைன்றத சொல்ற மயில்சாமி மனோபாலா அண்ணன் வந்து எடுத்து எடுத்து அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பேசினாலே ஒரு எனர்ஜி திறமையின் கிடங்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள மெசேஜ்லாம் இருக்கும் எடுத்து போட்டேன் ஏ என்னடா தம்பி இன்னைக்கு இதுரா வாடா அவர் சொல்லி சமைச்சு எடுத்துன்னு வருவாரு வத்த குழம்பு வச்சு கொடுப்பாரு பயங்கரமா ஆக்சுவலா போன இன்டர்வியூலையும் சேம் எல்லாரும் சொன்னதுதான் என்னன்னா அவங்க சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் வாடா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவரே செஞ்சு தருவார் மச்சி சூப்பரா இருக்கும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் பர்சன் அவரே சொல்லுவார் டே போதும்டா இது எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆனாலும் பேசுறாரு நீ இனிமே கவலைப்படாதரா வீட்டு வாசல்ல பால் பாக்கெட்டோட சம்பளமும் வச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு நடிச்சுட்டு வந்துடுறான் தம்பி வேணானே சொல்லாதரா எதையுமே அப்படின்ட்டு நம்ம பாசிட்டிவ் அவரும் அப்படின்னா இதுல மாரிமுத்து இருக்காரு இல்லையா அவரும் நடிச்சிருக்காரு இறந்துட்டாரு பட் அவருமே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப மிஸ் பண்றோம் ஓகே அதாவது நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு நீங்களும் வந்து கொடுத்துட்டீங்க கொடுத்தோன்றது ஒரு பெரிய வார்த்தைகள் நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் ஆமா 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 படத்துக்கு அவங்க தான் பலமா அவங்க தான் கண்டிப்பா படத்துக்கு பலம் ஓகே ரொம்ப பணிவாவே நீங்க ஆன்சர் பண்றீங்க உண்மையும் கூட ஓகே ஓகே உங்களுடைய பதிவுகள் வந்து சமூக வலைதளத்துக்கு இப்ப போவோம் நீங்க விஜய் சார் கூட இருக்கிற ஒரு விஷஸ் சொன்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க அந்த வெங்கி தான் இந்த வெங்கி அப்படின்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே பட் அது மாதிரி எத்தனை வீடியோஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஏன்னா அதுல வந்து வேற நம்ம இல்ல கத்தி டைம் எடுத்துட்டான் கரெக்ட்டா 10 வருஷம் ஓகே ஓகே இந்த மார்ச் 23 வந்தா கரெக்ட்டா 10 வருஷம் நீங்க வந்து விஜய் சார் கிட்ட அவ்ளோ லாங் ஜர்னியா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்टेन பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டில் இன்னும் தொடரும் ஆமா ஆமா கண்டிப்பா லைஃப் லாங் இது தொடரணும் அப்படி நான் ஆசைப்படுறேன் ஓகே காஞ்சரிங் கண்ணப்பன் ட்ரைலர் பார்த்தாங்க சார் வந்து பார்த்தாங்க ஆமா ஆமா இது வந்து காமிச்சீங்களா இது நான் போய் நேரா இன்னும் காமிக்கல பட் நீங்க படத்தையே காமிச்சிடலாம்னு இருக்கோம் எதுக்கு சின்னதா ட்ரெய்லரே படத்தையே வாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஏன்னா அவருமே வந்து பிஸியா பாப்பாரு ஏன்னா எல்லாரும் நாங்க சம்பந்தப்பட்டு இருக்கோம் சோ பாப்பாரு நான் மாஸ்டர்ல வர்க் பண்ணா சோ அதனால பேர் சொன்னா தெரியும் ஓ நீங்க அதல வர்க் பண்ணிட்டீங்க நான் வர்க் பண்ணேன் மாஸ்டர்ல படத்துல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் அட்வான்ஸ் நான் ப்ரொடியூசர் தான் வாங்குறேன் நான் ப்ரொடியூசர் அட்வான்ஸ் விஜய் சார் கிட்ட கொடுத்து விஜய் சார் தான் அட்வான்ஸ் செக் கொடுத்து கையில அப்ப நீங்க வந்து படத்துக்கு வாங்கலாம் சொல்ல வேணாம் Example சொல்லணும்னா நம்ம சூரியன் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா 6 packs-லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமா அவர் வந்து இறங்குறாரு 6 pack இங்க வச்ச மாதிரி 6 packs இங்க கிடையாது 6 packs இங்க ஒன்னு போடுவீங்களே அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு வருவாங்க உங்களுக்கு ஒரு அடுத்த ஆக்ஷன் film இருக்கு சதீஷ் நீ ரெடியா வந்திருப்பா அப்படி சிரிக்கிறதே தெரியல யோசிச்சு பார்க்கறேன் கஷ்டமா இருக்கு அதுதான் ஒரு ஆக்ஷன் film வருது நீங்க பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க ஏனா அவங்க வந்து எமோஷனலும் லாஸ்ட் filmல பயங்கரமா கொடுத்துட்டாங்க சோ சதீஷ் சரியா ஓகே ஓகே ஆ பயங்கரமா கொடுத்தாங்க அம்மா பையன் பாசம் பயங்கரமா பத்தி பேசுனீங்களே அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் யாரும் வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா அப்படி வந்தா பண்ணணும்தாங்க எல்லாமே பண்ணணும்தான் ஒரு நடிகர் அதுல இதுவா இருக்கணும் எனக்கு பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறது வந்து இந்த குழந்தையை அபியூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப நானா பார்க்க கூட மாட்டேன் அதெல்லாம் நான் ஒரு இத பண்ற மாதிரி இருந்தாலே நார்மலா ஒரு ஒரு ரேப் சீன் சும்மா இருக்கு சொல்லி வெச்சுக்கோங்களே அது நான் வந்து அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படியே பார்க்காம இருப்பேன் கொல்ல பண்றது ரொம்ப இதுவா ஒரு ஹார்ஷா இருக்குதுலாம் கொஞ்சம் பயம் தான் நமக்கு சோ அந்த மாதிரி மட்டும் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் சோ அது வந்து தெளிவா இருக்கீங்க இந்த மாதிரி இன்டென்ஸா போவேனா அந்த மாதிரி அந்த குழந்தை அபியூஸ் பண்றது மட்டும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அது பண்ண கூடாது அப்படின்றதுலாம் இருக்கு அப்புறம் அதுதான் முக்கியமா மகள்களை பெற்றவர்கள் அல்லவா இல்ல அப்பள இருந்து எனக்கு பெண் குழந்தை பிறக்கும்போது எனக்கு அப்ப தெரியாது அப்பள இருந்து நான் அத பார்க்கவே மாட்டேன் உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க உங்க பாண்டிங் வந்து பாக்கும்போது பயங்கரமா இருக்கு எப்படி இப்ப வெயிட் பண்றேன் நேரா முடிச்சிட்டு போனா உண்மையிலே எங்க இருந்தாலும் ஓடி வந்து அது அது எல்லாரும் சொல்ற மாதிரியே இருந்தாலும் அதுதான் ஓடி வந்து மேல ஏறிக்கிறது தான் ஏறிட்டு அதுக்கு அப்புறம் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடணும் நான் அது பண்ண இது பண்ண அவங்கள பார்த்தேன் இது பண்ணேங்க இப்ப பத்தியே இது கத்துக்கிட்டேன் இந்த ரைம் சொல்லணும் எல்லாத்தையும் நான் அங்க இருந்து நடந்து ரூம் போறதுக்குள்ள மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டு இது பண்ணுவான் அதாவது மகள்கள் வந்து வந்தாலே நமக்கு அந்த இப்ப இப்ப நீங்க பயங்கர டயர்டா இருக்கீங்க ப்ரமோஷன் எண்ட்ல இருக்கும்போது வந்து பயங்கர டயர்டா இருக்கீங்க வீட்டுக்கு போனா கண்டிப்பா ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க கண்டிப்பா வித்தைகாரனுக்கு அப்புறம் நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் அடுத்து உங்களுடைய film வந்து நாங்க எப்படி எதிர்பார்க்கறோம் இப்போ முடிச்சிட்டோம் ஒரு படம் சட்டம் என் கையில்னு முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸான ஒரு படம் தான் அது ஒரு படம் அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணப்பட்டது தான் நல்லா இருக்கும் அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரா இருக்கும் அப்புறம் முஸ்தஃபான்னு ஒரு அது ஒரு ஜாலியான ஒரு படம் ஸோ இது ரெண்டும் அடுத்தது ஆமா 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 ஓகே சார் உங்களுடைய அப்கமிங் வந்து என்னவா இருக்கு எழுதிட்டு இருக்கேன் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு வர்ச்சுவல் பண்ணனும் ஓகே அந்த படத்துக்கு யாரை வந்து ஃபர்ஸ்ட் வச்சு இவங்கள தான் வச்சிட்டு எடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஹீரோ வச்சு எழுதிட்டு இருக்கேன் நான் இப்போ நடக்கிறது பொறுத்து நடந்ததுன்னா அந்த படத்தோட ப்ரமோஷன்ல அவர்தான் வச்சு எழுதுன்ற சொல்றேன் ஓகே ஓகே வித்தைகாரன் வந்து பார்க்கணும் இல்லையா ஆடியன்ஸ் கண்டிப்பாக வித்தைகாரன் பார்க்கணும் வித்தைகாரன்ற நேம்லேயே வந்து குழந்தைங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க நிறைய மேஜிக் இதெல்லாம் வச்சுருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் நானும் ஒரு முயற்சி அதை எங்களால் முடிந்தவரை நல்லதாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிக்கும்னு நம்புறீங்க கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து வித்தைகாரன் வந்து பார்ப்பாங்க நானும் வந்து February 23 பயங்கர வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நான் கான்சரிங் வந்து வெயிட் பண்ணி போய் பார்த்தேன் அந்த ஃபெதருக்காகவே போய் பார்த்தேன் இன்னொன்று அவங்க என்னென்னா அதையே வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அடிச்சு பிடிச்சு போயிட்டு 2-3 நாள் அள்ளிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது பட் நான் படத்தை பார்த்து அதை கையில தூக்கல அது வேற விஷயம் ஆமா ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த கலர்லயே ஆமா சூப்பர் அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க ஏன்னா நான் பேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கார்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கட்டு கார்டு கொடுத்துருமா எல்லாரும் வீடியோ மேஜிக் பண்ணி தருவீங்க இல்ல நீங்க வேற அந்த நெருப்புலலாம் பண்ணீங்க நெருப்பு வேணுமா லைட் ரவுண்ட் குட்டி ஓகே சூப்பர் இதே ஃபன் வந்து கண்டிப்பா விதைகாரன்லயே இருக்கும் அப்படினு சொல்றேன் உங்க என்டையர் டீம்க்கே வந்து கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ்